மூன்று ஆண்டுகளில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே உதயநிதி ஸ்டாலின் விஸ்வரூப வளர்ச்சி அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். அலங்காநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூன்று ஆண்டுகளில் நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியாக மாறியதாகவும் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அமைச்சராக இருந்தபடியே இப்போது அறிவிக்கப்படாத முதலமைச்சராக உதயநிதி செயல்படுகிறார் என அவர் குற்றம் சாட்டினார். இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவர் நடிகராக இருந்தார், அரசியல்வாதியாக வந்தார், அதற்கு பிறகு அவர் தேர்தலில் நின்றார், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்னு சொன்னாங்க, இப்போ முதல் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறதுனால அறிவிக்கப்படாத முதலமைச்சராக அவர் செயல்படுறாரு. மூன்று ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி, மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாருக்கு கிடைத்ததா தெரியல.